ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870101027. ஹலோ வீவர்ஸ், 100 வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான குபேர பௌர்ணமி தைப்பூச நாளாக நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு சிறப்புமிக்க நாளில் இருந்து இனி வரப்போகின்ற நாட்கள் ராகு கேது நட்சத்திர பெயர்ச்சி பலனாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, மகர ராசி மற்றும் துலாம் ராசி இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகமான மாற்றமானது ஏற்பட போகிறது. இனி உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பானது கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. எனவேதான் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய அனுக்கிரகத்தோடு சேர்ந்து இந்த ஒரு கிரகங்களுடைய அனுக்கிரகமும் சேரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க. எனவே இந்த 3 ராசிக்காரர்கள் கட்டாயமாக அவங்களுடைய வீடுகளில் நாளைய நாள் இரவு முடிவதற்குள்ள, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 1-8 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரோவில் சூட்சுமமான முறையில் யாருக்கும் தெரியாமல் இந்த 3 பொருட்களை மட்டும் வச்சிடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்பானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் சுபிட்சமானது உண்டாகும். நீங்கள் நினைச்சது எல்லாமே அப்படியே நடக்க கொடுங்க. அந்த 3 பொருட்கள் என்னென்ன அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது கொண்டக்கடலை, பச்சரிசி மற்றும் துவரம்பருப்பு, இந்த 3 பொருட்களை வைத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பூஜையை செஞ்சு அந்த பொருட்களை நம்ம வீட்டு பூஜை அறையிலேயோ வைத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பீரோவில் வைக்க போகிறோம். இதன் மூலமாக பணமானது பார்த்தீங்கன்னா 10 மடங்கு பெருக ஆரம்பிக்குங்க. என்னங்க சொல்கிறீங்க, இந்த 3 பொருட்கள் எப்படி நமக்கு பணத்தை கொடுக்கும் அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் கேட்பீங்க. நிச்சயமாக நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்பிக்கையோடு செஞ்ச பலருக்குமே இதனுடைய மகத்துவத்தை முழுமையாக பார்த்தீங்கன்னா அனுபவித்து இருக்காங்க. அதுலேயும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உகந்த ஒரு சிறப்புமிக்க நாளோடு சேர்ந்து கிரகங்களுடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னா இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த 3 ராசிக்காரர்கள் கட்டாயமாக நாளைய தினத்தில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சுடுங்க. அதே போல் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கும், இந்த 3 ராசிக்காரங்க தான் செய்யணுமா, வேறு ராசிக்காரங்களா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமாக இந்த ஒரு அருமையான பூஜையை நாளைய தினத்துல எல்லோருமே செஞ்சுட்டு வரலாம். ஆனா இந்த 3 ராசிக்காரர்களை ஏன் பர்டிகுலரா செய்ய சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளானது இருந்து கொண்டு இருப்பது தெரிந்த ஒரு விஷயம் தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகமானது மாறப்போகிறது. ஸோ கிரகங்கள் அமைப்பு கை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்புமிக்க நாளில் இந்த ஒரு பூஜையையும் அவங்க செஞ்சுக்கும் போது இன்னும் அதீதமான முழுமையான அந்த கிரகங்களுடைய முழுமையான பலனை அவங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக தான் இந்த 3 ராசிக்காரர்கள் கட்டாயமாக இந்த ஒரு சில விஷயங்களை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மெயினான ரீசன். மற்றவர்களும் செய்யலாம். அதே போல் இந்த பூஜையை யாரெல்லாம் செய்ய போகிறீங்களோ நாளைய நாள் தைப்பூச நாளாக இருப்பதால் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க. நிச்சயமாக முருகனுடைய ஆசிர்வாதம் நாளைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க கொடுங்க. எனவே அந்த பூஜையை எந்த நேரத்தில் செய்யணும், அந்த 3 பொருட்களை எப்படி நம்ம பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25/1/2024 நாளைய நாள் வியாழக்கிழமை குபேர தைப்பூச பௌர்ணமி நாளாக நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு அருமையான நாளில் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா 6:30 இல்லைன்னா 6 மணியிலிருந்து 6:30 வரையிலான இந்த ஒரு 30 நிமிஷத்தில் இந்த ஒரு எளிமையான பூஜையை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுங்க. நாளைய நாள் தைப்பூசமாக இருப்பதால் எல்லோருடைய வீடும் பார்த்தீங்கன்னா கழுவி சுத்தப்படுத்தி தான் இருக்கும், பூஜை அறையும் சுத்தமாக தான் இருக்கும். ஸோ தாராளமாக இந்த பூஜையை நீங்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வரலாங்க. பூஜைக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, பச்சரிசி மற்றும் கொண்டக்கடலை, இந்த 3 பொருட்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த 3 பொருட்களும் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. சின்னதாக நம்முடைய கைப்பிடி அளவுக்கு இந்த 3 பொருட்களும் இருந்தாவே போதுமானதுங்க. பிறகு நீங்கள் மாலை நேரத்தில் எப்போதும் போல உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அதே போல் முருகனுக்கு உரிய படம் இருந்தால் அதை நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு கீழே எடுத்து வச்சுட்டு அவருக்கு முன்பாக
குறிப்பாக ஒரே ஒரு விளக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க. அந்த ஒரு விளக்கில் 6 திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது இன்னும் ரொம்பவே சிறப்பானது. அந்த மாதிரி நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்துக்கோங்க. பிறகு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி கிளாஸை எடுத்துக்கோங்க. கண்ணாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மனதார பார்த்தீங்கன்னா அந்த முருகனை நினச்சிக்கிட்டு கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து செல்வ செழிப்பு ஏற்படணும், நாங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வீட்டில் செல்வம் சேரணும் அப்படின்னு உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த ஆசையை சொல்லிட்டு அந்த கொண்டக்கடலையை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொட்டிடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா செல்வம் சேரணும், கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு இந்த விஷயத்தை பிரார்த்தனை செஞ்சுட்டு பச்சரிசியை பார்த்தீங்கன்னா அந்த கொண்டக்கடலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பச்சரிசியை கொஞ்சமாக கைப்பிடி அளவு எடுத்து அது இந்த கண்ணாடி கிளாஸில் நீங்கள் போட்டுருங்க. பிறகு மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ துவரம் பருப்பை ஒரு அளவுக்கு கையளவுக்கு எடுத்துக்கிட்டு அதையும் நீங்கள் அதில் போட்டுருங்க. பிறகு இந்த கண்ணாடி பவுலை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பீரோவில் வைங்க. ஏன்னா பீரோவில் தான் மேக்ஸிமம் நம்ம பணம் வைப்போம் இல்லையா, அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்திலேயே அஞ்சே நாள் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 ரூபாவோ இல்லைனா வந்து 500 ரூபா 1000 ரூபா இப்படி உங்ககிட்ட எவ்வளோ தொகை இருக்குதோ அந்த தொகையை பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் அந்த தொகையை ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சுட்டு அந்த தொகைக்கு மேலே அந்த கண்ணாடி பவுல் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 3 பொருட்களையும் ஆட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கண்ணாடி பவுலை பார்த்தீங்கன்னா அந்த காசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பவுலை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் பரிபூர்ணமாக கண்கூட பார்த்தீங்கன்னா உணரலாம் அப்படிங்கிறது ஒரு எளிமையான விஷயங்க. இந்த பூஜையை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்க கண்கூடாக உணரலாம் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க. அதே போல வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு உங்களுடைய எந்தவித விருப்பங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த விருப்பத்தை சொல்லி இந்த ஒரு எளிமையான பூஜையை செஞ்சிடுங்க. நாளைய தினம் தைப்பூச நாளாக இருப்பதால முருகப்பெருமானுடைய திருமந்திரத்தை உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை உச்சரிங்க, நிச்சயமாக முருகனுடைய ஆசீர்வாதமானது கிடைக்கும். இந்த ஒரு பூஜையை அனைவருமே செய்யலாம். குறிப்பிட்டு அந்த துலாம் ராசி, தனுசு ராசி, மகர ராசி செய்யும் போது இன்னும் அதீதமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். நாளைய நாள் கிரகங்களுடைய அமைப்பும் சரி கடவுளுடைய அனுக்கிரகமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாளாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளை இந்த 3 ராசிக்காரர்கள் தவற வச்சாதீங்க. அப்புறம் தவற விட்டுட்டீங்கன்னா இது போன்ற ஒரு நாளுக்காக மீண்டும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஸோ கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தவற வச்சாதீங்க அப்படின்னு தாங்க சொல்லுவேன். மேலும் இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது பண பிரச்சனையானது இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் சுபிச்சமாக சந்தோஷமாக வாழணும்னா இந்த ஒரு பூஜையை நாளைய இந்த ஒரு அபூர்வமான நாளில் செஞ்சு பாருங்க, மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் செய்ய போறீங்களோ வீடியோவை லைக் பண்ணுங்க. ராகு பகவான் மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். ஜூலை மாதம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய ராகுவானவர் சில மாற்றங்களை பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறார். துலாம் ராசி நேயர்களே, ராகுவும் கேதுவும் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு தரப்போகிறார். முக்கியமாக சொல்லணும்னா உங்களுடைய மன உறுதியானது அதிகரிக்கும், வெற்றி கோட்டையை எட்டி பிடிக்க போகிறீர்கள், பொருளாதார ரீதியாக பலம் பெறுவீர்கள், புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரப்போகிறது, அரசியல்வாதிகளுக்கு தலைமையுடைய ஆதரவானது பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடுங்க. பல முயற்சிகளுக்கு பிறகு வெற்றிகளை இனி வருகின்ற நாட்கள் நீங்க பரிபூர்ணமாக பார்த்தீங்கன்னா அனுபவிக்க போகிறீர்கள். தனுசு ராசி நேயர்களை, குரு பகவான ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனுடைய அருள் பார்வை உங்களுக்கு கிடைக்குது. 4 வீடான சுகஸ்தானத்தில் ராகு பயணம் செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்பட போகிறது. சொன்ன சொல்ல நீங்கள் காப்பாற்றுவீர்கள். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கானது அதிகரிக்கக்கூடும், வெற்றிகளானது கிடைக்கக்கூடும். மகர ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சியானது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை தேடித்தரப்போகுது. கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் மாறுவதால் நிறைய நன்மைகளானது நடக்கப் போகுதுங்க.
ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாகுங்க. பல வழிகளில் இருந்து பணமானது வந்து சேருங்க. ஸோ முக்கியமாக இனி வருகின்ற நாட்கள் சோர்ந்து போய் விடாமல் தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்தீங்கன்னா அந்த முயற்சிக்கு ஏற்ப நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான பண வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மைங்க. எனவே இந்த ராகு கேது நட்சத்திர பயிற்சியின் மூலமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகுது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.